திருவள்ளுவர் கழகம் சார்பில் 55வது திங்கள் கூட்டம் நடைபெற்றது. சுத்தமல்லி ஈஸ்வரன் நகர் முதல் தெருவில் உள்ள குரலகத்தில் திருவள்ளுவர் கழகம் சார்பில் 55வது திங்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு குரல்மிகு ஆசிரியர் நல்லசிவன் தலைமை வகித்தார். சிவத்திரு பழனியாண்டி, திரு ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். குரல்மிகு பேச்சிநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார். குரல்மிகு திருமூர்த்தி, அஞ்சல் துறை குரல்மிகு ராமலிங்கம், குரல்மிகு சண்முகம், குரல்மிகு பத்தமடை கந்தசாமி, குரல்மிகு பரமசிவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். கவிஞர் மணியன் குரல் சொல்லும் நல்லறம் என்றும், தலைமை ஆசிரியர் கவிஞர் கண்ணன் குரல் சொல்லும் நட்பு என்றும், குரல்மிகு ஆசிரியர் நல்லசிவன் குரல் சொல்லும் வான் சிறப்பு என்றும், குரல்மிகு ராமன் குரல் சொல்லும் கேள்வி என்றும், கவிஞர் பாப்பாக்குடி முருகன் குரல் வழியில் மக்களாட்சி என்றும், கவிஞர் சக்தி வேலாயுதம் குரல் சொல்லும் அன்புடைமை என்றும், குரல்மிகு கவிஞர் பிரபு குரல் சொல்லும் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பில் பேசினார்கள். தமிழ்வேல் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி சிறப்பு விருந்தினர் பற்றி அறிமுக உரை நிகழ்த்தினார். தலைமை ஆசிரியர் முனைவர் பெருமாள் வள்ளுவமும் வறுமையும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி நோக்கு உரை நிகழ்த்தினார். குரல் அறிதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சுத்தமல்லி முருகன் மெடிக்கல் திரு மாரிச்செல்வம் சிறப்பாக செய்திருந்தார்.